वेलकम टू सी3 क्रिस क्राफ्ट्स एंड कुकरी நான் உங்கள் கிறிஸ் இன்னைக்கு நம்ம சேனல்ல கிரீன் டேனா இன்னைக்கு காலையில இருந்து நைட் வரைக்கும் நம்ம பச்சை கலர் ஃபுட் தான் சமைக்க போறோம் அது மட்டும் இல்ல இன்னைக்கு கிரீன் டேன்றதுக்காக நான் வந்து மார்னிங்கே கிரீன் கலர்ல Dress பண்ணிருக்கேன் இயர்ரிங்ஸ் நெயில் பாலிஷ் எல்லாமே கிரீன் கலர்ல போட்டுருக்கேன் வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம் நம்ம வந்து பிரேக்பாஸ்ட்க்கு பசலக்கீரை தோசை பண்ண போறோம் அதனால முதல்ல ஃப்ரெஷா பசலக்கீரையை வந்து நம்ம இதல இருந்து பறிச்சுக்கலாம் இந்த கீரையில பாத்தீங்கன்னா நிறைய மருத்துவ நற்குணங்கள் இருக்கு முதல்ல வந்து எல்லா கீரையுமே நம்மளுடைய உடம்புல இரும்பு சத்து அதிகரிக்க உதவுது அயன் மட்டும் இல்ல ஃபோலிக் ஆசிடும் நிறைய இருக்கறனால இது வந்து RBC கவுண்ட் நம்ம ஹீமோகுளோபின் லெவலை அதிகரிக்க உதவுது இதல கால்சியம் சத்து இருக்குது அப்புறம் நம்மளுடைய கொழுப்பு சத்து கரைக்கிற சக்தியும் இதுக்கு இருக்கு கொழுப்பு சத்து குறைக்கறனால இதய நோய் எல்லாம் வராம இது தடுக்குது சில வகையான நரம்பு தளர்ச்சிகளுக்கு இது வந்து உதவுது அது மட்டும் இல்ல கண் பார்வைக்கும் இது உதவுது இப்போ நமக்கு வேண்டிய கீரையை நம்ம பறிச்சாச்சு நம்ம அடுத்து மாவு ஊற வைக்க போலாம் இந்த தோசைக்கு வந்து 1 கப் பச்சை பயறு எடுத்துக்கோங்க 1 கப் பாசி பருப்பு எடுத்துக்கோங்க 1 கப் பச்சை அரிசியோ இல்லனா இட்லி அரிசியோ சேர்த்துக்கோங்க இது மூணியோ ஈக்குவல் அமௌண்டா எடுத்துட்ட பிறகு இத ஒரு 2 அல்லது 3 தடவை நம்ம வந்து க்ளீன் பண்ணிக்கலாம் தண்ணி வச்சு நல்லா க்ளீன் பண்ணிட்ட பிறகு இது மூழ்கற அளவுக்கு தண்ணி எடுத்துக்கலாம் தண்ணி ஊத்திட்டு ஒரு 2 ல இருந்து 3 மணி நேரம் இத ஊற வெச்சிரலாம் நீங்க வந்து ஒரு 8 மணி 9 மணிக்கு நீங்க பிரேக்பாஸ்ட் செய்ய போறீங்கன்னா 6 மணி போல வந்து நீங்க இத ஊற வெச்சா கரெக்டா இருக்கும் இப்போ பாருங்க இது நல்லா ஊறிடுச்சு நல்லா பெருசாயி வந்திருச்சு இந்த மாதிரி ஊறிட்ட பிறகு அந்த தண்ணியை கொட்டிரவேண்டாம் அந்த தண்ணியிலே ஒரு 4 பச்சை மிளகாய் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சீரகம் அப்ப நம்ம பறிச்ச பசலக்கீரை பசலக்கீரை தான் போடணும் இல்ல நீங்க எந்த கீரை வேணா நீங்க யூஸ் பண்ணலாம் நான் வந்து வீட்லயே பசலக்கீரை இருந்தனால நான் இப்போ அதை எடுத்து செஞ்சு காமிக்கிறேன் இப்போ இத எல்லாத்தையும் வந்து நம்ம மிக்ஸில போட்டுட்டு நம்ம அடிச்சு எடுக்க போறோம் இப்போ வந்து மிக்ஸில நல்லா அரைச்சு எடுத்தாச்சு நம்ம தோசை வார்ப்போம்ல அந்த கன்சிஸ்டன்சில நம்ம கொண்டு வரணும் தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் இந்த டைம்ல உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தோசை கல்லல நம்ம எப்பவும் போடுற மாதிரி தோசை போட்டு எடுத்துக்கலாம் இது வந்து ஒரு கைண்ட் ஆஃப் இன்ஸ்டன்ட் தோசைன்னு நம்ம சொல்லலாம் நம்ம அரைச்ச பிறகு குளிக்க வைக்கணும் அப்படின்ட்டுலாம் இல்லை உடனே நம்ம போட்டுக்கலாம் அவ்வளோதாங்க இப்போ நம்மளுடைய கீரை தோசை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு உங்களுக்கு வந்து கடையில் இந்த கோன் ஷேப்பில் மடிப்பாங்கல்ல அந்த மாதிரி மடிக்கணும்னா இந்த மாதிரி ஒரு கத்திரிக்கோலோ இல்லைன்னா நீங்கள் கரண்டி கூட வச்சு கீறி விட்டுட்டு அப்படியே சுற்றுனீங்கன்னா இந்த மாதிரி கோன் ஷேப்பில் வந்துடும் இந்த மாதிரியெல்லாம் கோன் ஷேப்லலாம் நீங்கள் பண்ணி கொடுத்தீங்கன்னா பிள்ளைங்க இன்ட்ரெஸ்டிங்காக சாப்பிடுவாங்க டிஃப்ரெண்ட் ஷேப் டிஃப்ரெண்ட் கலர்ஸில் நீங்கள் ட்ரை பண்ணும்போது பிள்ளைங்க வந்து என்ஜாய் பண்ணுவாங்க அது மட்டும் இல்லை சத்தான பொருட்களும் கூடயே இது உள்ளே போயிடும் நம்ம ஜஸ்ட்டு கலர் பொடி ஆட் பண்ணி கலர் கலராக சுட்டு தர்றதுக்கு பதில் இந்த மாதிரி நேச்சுரலாக கலர் கொடுக்கும் இன்க்ரீடியன்ட்ஸ் நீங்கள் ஆட் பண்ணி செஞ்சு கொடுக்கலாம் இந்த கோன் ஷேப்புக்கு கொண்டு வர்றது ரொம்பவே ஈஸி தான் இன்னொரு முறை செஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள் இந்த கிரீன் டே வ்ளாகில் நிறையா கிரீன் திங்ஸ்லாம் பண்ணணும்ன்ட்டு யோசிச்சுட்டு இருந்தேன் ஆனால் வந்து பிரேக்ஃபஸ்ட்டு மிட் மார்னிங் பிரேக் லன்ச் டின்னர் இது 4 போட்டாலே கிட்டத்தட்ட 1/2 hour இருக்குது வீடியோ ஸோ உங்களுக்கு ரொம்ப போர் அடிச்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு வெறும் ரெசிபீஸ் மட்டும் நான் இதில் ஷேர் பண்ணியிருக்கேன் கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை நீங்கள் தொடர்ந்து பாருங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தால் இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க சில ஃப்ரெண்ட்ஸ் வந்து டெய்லி பார்க்குறீங்க டெய்லி லைக் போடுறீங்க டெய்லி கமெண்ட்ஸ் அனுப்புகிறீங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது முக்கியமாக எனக்கு ரொம்ப என்கரேஜிங்காக இருக்குது உங்கள் வேர்ட்ஸ் எல்லாம் நிறையா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலியோடலாம் ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் என்னோடய வீடியோஸ் ஏதாவது ஒரு முறையில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ன்ட்டு நான் நம்புகிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் ஆல்மோஸ்ட் எல்லாருக்கும் நான் தோசை போட்டு முடிச்சுட்டு எல்லாரையும் கூப்பிட்டு பிரேக்ஃபாஸ்ட் சர்வ் பண்ணிட வேண்டிதான் நான் இன்றைக்கி க்ரீன் டேன்றனால எல்லாரையும் க்ரீன் கலர் ட்ரெஸ் போட சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி கூட நீங்கள் ஃபோல்ட் பண்ணலாம் நம்ம டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக பண்ணும்போது வீட்டில் எல்லாருக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் சாப்பிட்றதுக்கு இது வந்து ஆக்சுவலி ஒரு ஆந்திரா டிஷ் இது வந்து பச்சை மிளகாய் நிறையா சேர்த்து செஞ்சோன்னா நல்லாயிருக்கும்
இல்லைனா கொஞ்சம் சப்புன்னு இருக்க மாதிரி இருக்கும். இல்லைனா நீங்கள் வந்து சைட் டிஷ்க்கு வந்து நல்ல காரமான சட்னி ஏதாவது வச்சு சர்வ் பண்ணுங்கள். அப்போது டேஸ்ட் வந்து காம்பன்சேட் ஆகிடும். அடுத்தது வந்து ஒரு ஜூஸ் ஒன்று பார்க்க போகிறோம். இது வந்து கியூக்யூம்பர் ஜூஸு. இந்த ஜூஸ் வந்து செம்ம ரெஃப்ரெஷிங்காக இருக்குது, கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும். இது கூட நீங்கள் ஸ்ப்ரைட் அது மாதிரி ஏதாவது சோடாஸ் ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்குது. ஓகே, இதுக்கு தேவையான பொருட்கள் நம்ம பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து 2 கியூக்யூம்பர், அதுக்கப்புறம் ஒரு 4 லெமன், அதுக்கப்புறம் ஒரு சின்ன பீஸ் இஞ்சி எடுத்துக்கலாம். 1 inch சைஸ் நீங்கள் இஞ்சி எடுத்துக்கிட்டால் கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட்டு இந்த கியூக்யூம்பரை கட் பண்ணிடலாம். இது வந்து நம்ம ரேண்டமாக கட் பண்ணிக்கலாம், ஏன்னா பிளெண்டரில் போட்டு நம்ம எடுக்க தான் போகிறோம். கியூக்யூம்பர் பார்த்தீங்கன்னா டயபெட்டிக் பீப்புளுக்கு வந்து ரொம்ப நல்லது, ஏன்னா வந்து இது ஒரு ஃபில்லிங் ஃபுட்டு. நம்ம கொஞ்சம் சாப்பிட்டாலே வந்து வயிறு நல்லா நிறைஞ்ச மாதிரி காமிக்கும். அது மட்டும் இல்லை, டயபெட்டிக் பீப்புள் வந்து நிறைய கேலரிஸ் எடுக்க முடியாது. இதில் பார்த்தீங்கன்னா 0 கேலரிஸ் தான். அதனால் வந்து அவங்களுக்கு வந்து ரொம்பவே நல்லது, அவங்க வயிற்றை நிறைக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணுது, அதே சமயத்தில் சாட்டிஸ்ஃபையிங்காகவும் இருக்கும், கேலரிஸும் அவங்களுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகாது. அடுத்தது வந்து கியூக்யூம்பர் வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு ரிஃப்ரெஷிங் ட்ரிங்க், இது இல்லை ரிஃப்ரெஷிங் ஃபுட்டுன்னு நம்ம சொல்லலாம். இது நம்ம சாப்பிடும்போது வந்து நம்மளோட செல்ஸ் எல்லாம் நல்ல ரிஃப்ரெஷ் ஆகி எஸ்பெஷலி ஸ்கின்னுக்கு வந்து ஒரு தனி க்ளோ கொடுக்குது. ஓகே, நம்ம இப்போது கியூக்யூம்பர் எல்லாம் நம்ம ஸ்லைஸ் பண்ணிட்டோம். இதை எல்லாத்தையும் இப்போ நான் பிளெண்டரில் ஆட் பண்ணுறேன். கூடவே நான் வந்து 50 to 100 grams சுகர் ஆட் பண்ணுறேன். சுகர் வந்து ஆப்ஷனல் தான், டயபெட்டிக் பீப்புளெலாம் சுகர் ஆட் பண்ணாமல் எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லை, உங்களுக்கு வந்து சுகர் இல்லாமல் குடிக்க முடியும்னா நீங்கள் வந்து இதை சுகர் இல்லாமல் கூட குடிக்கலாம். டேஸ்ட்டுக்காக தான் நம்ம வந்து சுகர் ஆட் பண்ணுறோம். ஒரு தடவை நம்ம பிளெண்ட் பண்ணிட்ட பிறகு கொஞ்சம் ஐஸ் க்யூப்ஸ் சேர்த்துக்கலாம், இதுவும் ஆப்ஷனல் தான், தேவைன்னா நம்ம ஐஸ் க்யூப் சேர்த்துக்கலாம். அப்புறம் மீதியாக இருக்கிற மற்ற ஸ்லைஸ் ஆஃப் கியூக்யூம்பரையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஒரே தடவை நம்ம ஆட் பண்ணோன்னா அடிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இப்போ நம்ம வந்து இந்த கியூக்யூம்பரை பிளெண்ட் பண்ணியாச்சு, எந்த தண்ணியுமே நம்ம ஆட் பண்ணல, ஆட் பண்ணாமே இவ்வளோ வந்திருக்கு. நம்ம இதை வந்து ஜூஸ் ஃபில்டர் வச்சு நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் பாருங்கள், நான் ஃபில்டர் பண்ணிட்டேன். ஃபில்டர் பண்ண பிறகு கிட்டத்தட்ட 200 ml வந்திருக்கு. அது அடுத்தது நம்ம லெமன் வச்சுருந்தோம்ல, அந்த 4 லெமனையும் நம்ம ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். ஸ்லைஸ் பண்ணி நம்ம ஸ்க்வீஸ் பண்ணி லெமன் ஜூஸை மட்டும் எடுத்துக்கலாம். லெமனோட பெனிஃபிட்ஸ் நான் சொல்லவே வேண்டாம், எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். லெமனில் முக்கியமாக விட்டமின் சி இருக்குது, விட்டமின் சி வந்து நோய் எதிர்ப்பு சக்தி கொடுக்குது. இப்போது நான் 4 லெமனையும் கட் பண்ணி அதோடைய ஜூஸை தனியாக எடுத்து வச்சுருக்கேன். அடுத்தது இஞ்சி ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு நல்லா அந்த தோலை உரிச்சிட்டு ஒரு 1 inch அளவுக்கு நம்ம இஞ்சி சேர்த்தா போதும். உங்களுக்கு இஞ்சி பிடிக்கும்னா நீங்கள் கூட கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம், இஞ்சியோட ஃப்ளேவர் பிடிக்கும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். இஞ்சி, இப்போ நம்ம ஸ்க்வீஸ் பண்ணி வச்ச லெமன், இது ரெண்டையும் எடுத்துட்டு ஒரு தடவை மிக்சியில் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ஏற்கனவே நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருந்த கியூக்யூம்பர் ஜூஸோடு நம்ம இதை சேர்த்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ஹெல்த்தியான சம்மர் டேஸ்டியான வெள்ளரிக்காய் ஜூஸ் ரெடி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தது நம்ம லன்ச் ரெசிபி பார்க்கலாம். லன்ச்க்கு வந்து ஹரியாலி சிக்கன் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முதல்ல சிக்கன் போன்லெஸ் நம்ம வாங்கிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அந்த சிக்கனில் 1/2 tablespoon மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் லெமன் ஸ்க்வீஸ் பண்ணிவிட்டு ஒரு 2-3 tablespoon அளவுக்கு திக்கான தயிர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இது அப்படியே ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்தது அரைக்க வேண்டிய பொருட்கள் என்னெல்லாம்னு பார்த்துடலாம். முதல்ல ஒரு பிளெண்டரில் ஒரு 6 பாதாம் சேர்த்துக்கலாம், அப்புறம் ஒரு 12 கேஷ்யூ நட்ஸ் முந்திரி சேர்த்துக்கலாம், அப்புறம் வந்து ஒரு 2 inch அளவுக்கு இஞ்சி சேர்த்துக்கலாம், ஒரு 12 பல்லு பூண்டு சேர்த்துக்கலாம், அதுக்கப்புறம் 1 tablespoon அளவுக்கு மிளகு சேர்த்துக்கலாம், 1 tablespoon அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம், அதுக்கப்புறம் ஒரு 4 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம், இல்லை உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு கையளவு கொத்தமல்லி, ஒரு கையளவு புதினா சேர்த்துக்கலாம். இதுவும் நம்ம எவ்வளோ மசாலா செய்ய போகிறோமோ அந்த அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம்.
நம்ம இப்போ இதை எல்லாத்தையும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிளெண்டரில் நல்லா அரைக்க போகிறோம். நல்லா மைய அரைச்சிடலாம். இந்த முந்திரி பாதாம் அதெல்லாம் வந்து ஆப்ஷனல் தான், ஆனால் நீங்கள் போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ரெசிபிக்கு கண்டிப்பாக போடணும் நீங்கள். இப்போ நம்ம அரைச்சி வச்ச இந்த மசாலாவை வந்து நம்ம ஊற வச்சுருந்தோம்ல சிக்கன் அந்த இதோட சேர்க்க போகிறோம். இப்போது சேர்த்துட்டு இதையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போது நம்ம எந்த பேனில் கிரேவி பண்ண போகிறோமோ அந்த பேன் எடுத்துட்டு அடுப்பில் வச்சு நல்லா சூடு பண்ணிவிட்டு நல்லா சூடானதும் தேவையான அளவு எண்ணெய் எடுத்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் அதில் வந்து நம்ம வந்து கரம் மசாலா பொருட்கள்லாம் சேர்க்க போகிறோம். அதாவது 2 பீஸ் ஏலக்காய், 2 பீஸ் பட்டை, 2 பீஸ் லவங்கம், 2 பீஸ் கிராம்பு, அன்னாசிப்பூ, பிரிஞ்சி இலை இதெல்லாம் நம்ம சேர்த்துட்டு எண்ணெயில் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு 2 பெரிய சைஸு வெங்காயம் குட்டி குட்டியாக நம்ம சாப் பண்ணி அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கண்ணாடி போல் ஆற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி விட்டுறலாம். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு எண்ணெயில். இந்த டைமில் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருந்தோம்ல அதிலிருந்து வெறும் பீசஸை மட்டும், சிக்கன் பீசஸை மட்டும் நம்ம எடுத்து முதல்ல ஃப்ரை பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் தான் நம்ம மசாலாவை ஆட் பண்ணுவோம். அதனால் வெறும் பீசஸை வந்து நம்ம எடுத்து பேனில் வச்சுட்டு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் இந்த சிக்கனை நம்ம வந்து நல்லா குக் பண்ணிடலாம். 5-10 நிமிஷத்துலேயே நம்ம மூடி போட்டு விட்டோம்னா சிக்கன் நல்லா வெந்துடுது. இங்கே பாருங்கள், கொஞ்சம் தண்ணி விட்டுருக்கு, சிக்கன் எல்லாம் ஆல்ரெடி வெந்துருச்சு, நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம சிக்கனை வந்து திருப்பி விட்டு அடுத்த சைடும் வேகிறதுக்கு இன்னும் ஒரு 5 நிமிஷம் நம்ம மூடி போட்டு வேக விடுவோம். நம்ம வந்து 10 நிமிஷம் நம்ம மூடி போட்டு சிக்கனை வேக விடும்போதே அது ஓரளவு நல்லா வெந்துடும். ஆனால் வந்து கறி நம்ம எப்போவுமே சமைக்கும் போது சாப்பிடும் போது நல்லா குக் பண்ணுறது நல்லது, ஃபுல்லாக குக்காயிருக்கணும். அப்போ தான் அதில் இருக்க கிருமிகள் வந்து நம்ம உடம்புல எந்த நோயும் கொண்டு வராது. அதனால் அந்த ஜெர்ம்ஸ் எல்லாம் கில் பண்ணுறதுக்காக முக்கியமாக நல்லா குக் பண்ண விட்டுருங்க. இப்போ வந்து அடுத்த சைடும் குக் ஆயிடுச்சு. இந்த டைமில் நீங்கள் வந்து நம்ம மீதியாக இருந்துச்சுல மசாலா, அந்த க்ரீன் மசாலா, அந்த மசாலா எல்லாத்தையும் நம்ம இப்போ சேர்த்துடலாம். சேர்த்துட்டு திரும்பவும் ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு விட்டோம்னா நம்மளுடைய ஹரியாலி சிக்கன் கிரேவி ரெடி. இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு ஆந்திரா ரெசிபி தான். ஆந்திரா ரெசிபியில் மோஸ்ட்லி வந்து நம்ம ஃப்ரைட் ஆனியன்ஸ் நிறையா சேர்ப்பாங்க. ஃப்ரைட் ஆனியன்ஸ் சேர்க்கும் போது அது ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். ஸோ அதுக்காக நல்ல எண்ணெயை ஹீட் பண்ணிவிட்டு லாங் லாங்காக கட் பண்ணிவிட்டு நீள நீளமாக கட் பண்ண வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் இப்போ நம்ம கிரேவி பாருங்கள் நல்லா திக்காயிருச்சு. இந்த மாதிரி நல்லா திக்காயிட்டு ரெடி ஆனதும் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த அந்த ஃப்ரைட் ஆனியன்ஸ் நம்ம இதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஹாட்டாக சர்வ் பண்ணிட வேண்டிதான். நம்மளோட சூப்பரான சுவையான ஹரியாலி சிக்கன் கிரேவி ரெடி. இதுவும் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னடா எல்லா ரெசிபிக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குதுன்னு சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. நான் எல்லா ரெசிபீஸுமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு நல்லா வந்துச்சுன்னா, நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சுன்னா மட்டும்தான் நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். ஸோ கண்டிப்பாக நீங்கள் எல்லா ரெசிபீஸுமே தைரியமாக நீங்கள் குக் பண்ணி பார்க்கலாம், பர்ஃபெக்டாக வரும். இப்போ வந்து நான் லன்ச்சுக்கு வந்து ரைஸ் வச்சுருக்கேன். ரைஸ் கூட சேர்த்து சாப்பிட்றதுக்கு ஹரியாலி சிக்கன் கிரேவி வச்சுருக்கேன். ஸோ சைட் டிஷ்க்கு வந்து ஹரியாலி சிக்கன் டிக்கா செய்யலான்ட்டு இருக்கேன். அதுவும் வாங்க நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இந்த சிக்கன் டிக்கா பண்ணுறதும் ரொம்ப ஈஸி தான். ஃபஸ்ட்டு வந்து ஒரு பேன் எடுத்து நல்ல பேன் ஹீட் ஆனதும் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு 6-10 முந்திரி சேர்த்துக்கோங்க. முந்திரி இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஆப்ஷனல் தான், நீங்கள் போடணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் போடலாம். அடுத்தது தேங்காய், தேங்காய் திருவி வச்சுருந்தேன். அந்த தேங்காய் வந்து ஒரு கையளவு நம்ம சேர்த்துக்கலாம். இது ரெண்டுத்தையும் நல்லா எண்ணெயில் நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுருங்க. தேங்காய் வந்து லேசாக ப்ரௌன் கலர் ஆக ஆரம்பித்த உடனே ஒரு கையளவு கருவேப்பிலை, ஃப்ரெஷ் கருவேப்பிலை, ஒரு கையளவு ஃப்ரெஷ் கொத்தமல்லி, ஒரு கையளவு புதினா சேர்த்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் சீரகம் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரெண்டும் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க.
இதெல்லாமே நல்லா வதங்கணும். அந்த இலைகளில் இருக்கிற பச்சை வாழைலாம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுட்டு வதங்கினதும் அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். உங்கள் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாவும் நல்லா வதங்கின பிறகு உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் ஆற விட்டுட்டு இது எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு அடித்து எடுத்துக்கலாம். ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாது, லேசாக இது அடிக்கிறதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி மிக்சியில் அடித்து வச்சுக்கோங்க. அடுத்தது நம்ம டிக்கா பண்ணுறதுக்காக சிக்கன் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு நம்மளுக்கு போன்லெஸ் சிக்கன் வேணும். போன்லெஸ் சிக்கன் பைட் சைஸில் கட் பண்ணிவிட்டு அதில் வந்து ஒரு அரை டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் எலுமிச்சம் புழிஞ்சிட்டு ரெண்டு அல்லது மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அப்புறம் இந்த சிக்கனோடு வந்து நம்ம மிக்சியில் அடித்தோம்ல இந்த மசாலாஸ், அந்த மசாலாவும் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. ரொம்ப தண்ணி ஆயிடக்கூடாது, கொஞ்சமாக சேர்த்து அதோட மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அப்புறம் இந்த சிக்கனை வந்து ஒரு மணி நேரம் இல்லை ரெண்டு மணி நேரம் அப்படியே ஊற விட்டுருங்க. நல்லா ஊறின பிறகு ஸ்கியூவர்ஸ் இருக்குல்ல, மெட்டல் ஸ்கியூவரோ இல்லை வுட்டன் ஸ்கியூவர், அதில் எடுத்து ஒரு அஞ்சு பீஸ் சிக்கன் ஒரு குச்சியில் வர்ற மாதிரி நம்ம குத்தி வச்சுக்கலாம். அஞ்சு அல்லது ஆறு பீஸ் வர்ற அளவுக்கு நம்ம குத்தி வச்சோன்னா கரெக்டாக இருக்கும். அதுக்கு மேலே வந்து சேர்க்கக்கூடாது. அஞ்சு ஆறு பீஸ் நம்ம கரெக்டாக வைக்கும்போது தான் அது நல்லா வேகும். ஒரு சிக்கன் பீஸ்க்கும் இன்னொரு சிக்கன் பீஸ்க்கும் இடையில கொஞ்சம் இடம் விடணும். அப்போ தான் வந்து அது ஃப்ரை ஆகிறதுக்கோ அது வேகிறதுக்கோ நல்லா இருக்கும். இந்த மாதிரி எல்லா சிக்கனையும் நம்ம ஸ்கியூவர்ஸில் குத்தி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ வந்து நம்மக்கிட்ட க்ரில்லிங் மெஷின் இல்லைன்னா பரவாயில்ல, நம்ம வந்து தவாலையே நம்ம வந்து செய்யலாம். நான் வந்து தவாலை இப்போ எப்படி செய்கிறதுன்ட்டு நான் உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். இதுவும் ரொம்ப ஈஸியான டேஸ்டியான ஒரு ரெசிபி, கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். சரி, இப்போ நான் ஒரு செட் ரெடி பண்ணிட்டேன். தவா இந்த மாதிரி வச்சுட்டு நல்லா சூடு பண்ணிவிட்டு லேசாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ரொம்ப எண்ணெய் ஊற்ற வேண்டாம், கீழே ஒட்டாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக நீங்கள் எண்ணெய் ஊற்றிட்டு ஸ்கியூவர்ஸை அது மேலே வச்சிடலாம். வச்சுட்டு ஒரு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வேக விடலாம். அஞ்சு நிமிஷம் ஆனதும் வந்து அடுத்த பக்கம் வேகிறதுக்கு நம்ம திருப்பி விடலாம். இந்த மாதிரி நாலு சைடும் நம்ம வச்சு வேக விடணும். அப்போ தான் வந்து சைட்ஸ்லலாம் உள்ளே போயிட்டு நல்லா வேகும். அதுக்கப்புறம் நமக்கு ஸ்மோக்டு கிரில் மாதிரி கிடைக்கணும்னா நம்ம வந்து இந்த மாதிரி கிரில்லிங் நேராக அடுப்பில் வச்சுட்டு அது மேலே நம்ம ஏற்கனவே ஃப்ரை பண்ண சிக்கன் பீசஸ் மேலே பட்டர் தடவி, அதாவது உருக்குன வெண்ணெயை தடவி நம்ம வந்து இது மேலே வச்சிடலாம். வச்சு குக் பண்ணலாம். அப்போ வந்து நமக்கு அந்த ஸ்மோக்டு ஃப்ளேவர் கிடைக்கும். இந்த மாதிரி நீங்கள் குக் பண்ணும்போது கேர்ஃபுல்லாக குக் பண்ணும், பட்டர் வந்து அந்த நெருப்பில் படும்போது கொஞ்சம் தீ வந்து அதிகமாக வர்ற மாதிரி இருக்கும். ஸோ கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். ஸ்மோக்டு ஃப்ளேவர் கிடைக்கிறதுக்கு இது ஒரு மெத்தடு, இது ரொம்ப ஈஸியான மெத்தடு. எல்லா செட்டையும் வந்து நம்ம இது மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய ஹரியாலி சிக்கன் டிக்கா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி சிக்கன் டிக்காலாம் பண்ணும்போது நம்ம ரெடி பண்ணிட்டு இருக்கும்போதே சைடில் எல்லாம் காலி ஆகிட்டே இருக்கும். அப்படி தான் இப்போது சைட்லேருந்து ஒரு ஒரு செட்டாக காலி ஆகிட்டு இருக்குது. நான் வீடியோக்காக கொஞ்சம் வைங்கன்னு சொல்லி நிப்பாட்டி வச்சுருக்கேன். இந்த சிக்கன் டிக்காவுக்கு மசாலா நம்ம அரைச்சோட அந்த க்ரீன் மசாலா, அந்த மசாலா வந்து நம்ம ஃபுல்லாக போடலை, கொஞ்சம் தான் நம்ம ஆட் பண்ணோம். மீதி இருந்ததை வந்து நம்ம வந்து ரைத்தா செய்யலாம். ரைத்தா செய்யும்போது இந்த சிக்கன் டிக்காவுக்கு அது பர்ஃபெக்ட் காம்பினேஷனாக இருக்குது. நம்ம என்ன பண்ணோன்னா அந்த மீதியாக இருந்ததை வந்து மிக்சியிலேருந்து ஒரு போலில் ஊற்றிட்டு நல்ல கெட்டியான தயிர் வந்து நமக்கு தேவையான அளவு அதில் சேர்த்துக்கலாம். ஒரு நாலுலேருந்து அஞ்சு டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு லேசாக உப்பு வேணால் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஆல்ரெடி உப்பெல்லாம் ஆட் பண்ணியிருக்கோம், தேவைப்படாது. ஒரு பர்ஃபெக்ட் காம்பினேஷன் இந்த டிக்காவுக்கு இந்த ரைத்தா, நல்லாயிருக்கும். நீங்கள் கூட எதுவும் சேர்த்து செஞ்சு பாருங்கள். இப்போ வந்து எனக்கும் நல்லா பசிக்க ஆரம்பிச்சிருச்சு, வெயிட்டே பண்ண முடியல. முதல்ல நான் சாப்பிட்டுட்டு வரேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எல்லாரையும் க்ரீன் ட்ரெஸ் போட சொல்லியிருந்தேன். எல்லோரும் எனக்காக க்ரீன் ட்ரெஸ் போட்டிருந்தாங்க இன்றைக்கி.
ஸோ பசி தாங்க முடியல, எல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். இன்றைக்கி க்ரீன் ரெசிபீஸ் எல்லாத்தையும் நான் க்ரீன் கலர் பிளேட்டில் சர்வ் பண்ணியிருக்கேன். க்ரீன் போல், க்ரீன் பிளேட் மட்டும் யூஸ் பண்ணி நான் இன்றைக்கி டெக்கரேட் பண்ணியிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், நான் கார்னிஷ் பண்ணியிருக்கிறது உங்களுக்கு பிடிச்சிருக்கா? எனக்கு ரொம்பலாம் ஒன்றும் கார்னிஷ்லாம் பண்ண தெரியாது. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அவங்களோட கமெண்ட்டை கமெண்ட் பாக்ஸில் ட்ராப் பண்ணுங்கள். இன்றைக்கி லன்ச் வந்து நாங்கள் எல்லாருமே ரொம்ப என்ஜாய் பண்ணோம். சின்ன பிள்ளைங்க மட்டும் இல்லை, நாங்கள், என்னோடய அம்மா அப்பா எல்லாருமே ரொம்ப என்ஜாய் பண்ணோம். லன்ச்சுக்கு அப்புறம் வந்து ஈவினிங் ஸ்நாக் வந்து, இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஸ்நாக் தான், எல்லோரும் அடிக்கடிக்கு பண்ணுற ஸ்நாக் தான், ஆனால் வந்து ரொம்ப ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்குன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக இன்றைக்கி அதுதான் செஞ்சு ஷேர் பண்ணணும்னு நினச்சி அது உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். அது வேறு ஒன்றும் இல்லை, பச்சை பயிறு தான். பச்சை பயிர் வந்து நான் சாலட் மாதிரி செய்யாமல், ஸ்ப்ரவுட்டட் சாலட் மாதிரி செய்யாமல் அவிச்சு வச்சு நான் செஞ்சுருக்கேன். பாருங்கள் கண்டினியூ பண்ணி. இந்த பச்சை பயிறு ஸ்நாக் வந்து ரொம்ப 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 ஹெல்த்தியானது. அது மட்டும் இல்லை, இது வந்து டேஸ்ட் வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். வாங்க இப்போ நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு 2 டம்ளர் அளவுக்கு நான் பச்சை பயிறு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். அதை ஊற வச்சுட்டு இப்போ நான் குக்கரில் எடுத்து அதை மாற்றிட்டு அது மூழ்கிற அளவுக்கு கொஞ்சம் தண்ணி வச்சுட்டு குக்கரை மூடிட்டு வெயிட் வச்சு நான் குக் பண்ணி எடுத்துட்டேன். லேசாக உப்பு மட்டும் அதில் சேர்த்துருந்தேன். இன்றைக்கி கொஞ்சம் குழஞ்சிருச்சு. அது இந்த மாதிரி ஒரு வடிகட்டி வச்சு அதை நல்லா வடிகட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம இன்னொரு பாத்திரத்தில் நம்ம எடுத்துக்கலாம். நம்ம எந்த பவுலில் செய்ய போகிறோமோ அந்த பவுலில் நம்ம எடுத்துட்டு 1 கப் அளவு தேங்காய் பூ சேர்த்துக்கோங்க, தேவையான அளவு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இது ரெண்டும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஹாட்டாக சர்வ் பண்ணிட வேண்டிதான். உங்களுக்கு சுகர் வேண்டான்னா நீங்கள் அப்படியே அந்த பச்சை பயிரோ உப்பு போட்டு நம்ம வேக வச்சுருந்தோம்ல, அப்படியே கூட நீங்கள் சாப்பிடலாம். உங்களுக்கு வந்து சின்ன பிள்ளைங்கள்லாம் ஹெல்த்தியாக சாப்பிடணும்னு நினச்சிங்கன்னா தேங்காய் பூவும் சுகரும் சீனியும் போட்டுட்டு நீங்கள் சர்வ் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தது நம்ம டின்னர் ரெசிபி பார்த்துடலாம். டின்னருக்கு வந்து நான் கார்லிக் பிரெட் தான் செஞ்சுருக்கேன். இன்றைக்கி கார்லிக் பிரெட் அகெயின் ரொம்ப ஹெல்த்தியானது. வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்த்துடலாம். கண்டிப்பாக கார்லிக் பிரெட் பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. சரி, கார்லிக் பிரெட் செய்கிறதுக்கு பிரெட் பீசஸ்ஸு, அப்புறம் வந்து வெண்ணெய், பட்டர், அதுக்கப்புறம் கொத்தமல்லி, அதுக்கப்புறம் பூண்டு திருகி வச்சுருக்கேன், கிரேட் பண்ணி வச்சுருக்கேன், சீஸு, கொடை மிளகாய் குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். முதல்ல நம்ம வெண்ணெயை எடுத்துட்டு நம்ம திருகி வச்சுருக்கிற, கிரேட் பண்ணி வச்சுருக்கிற பூண்டை அதில் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கொத்தமல்லி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து, எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்து இந்த 3 பொருட்களையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை தனியாக வச்சிடலாம். அடுத்தது ஒரு பிரெட் எடுத்து நம்ம கிரேட் பண்ணியிருக்க சீஸை வந்து அது மேலே நிறையா ஸ்ப்ரெட் பண்ணிடணும். நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் குட்டி குட்டி துண்டு துண்டாக நம்ம வெட்டி வச்சுருக்கோம்ல கொடை மிளகாய், கேப்சிகம், அதை அது மேலே வச்சிடலாம். வச்சுட்டு இன்னொரு பிரெட் எடுத்து அது மேலே வச்சு மூடிடலாம் சாண்ட்விச் மாதிரி. அதுக்கப்புறம் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு, இல்லை நமக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நம்ம பட்டர், பூண்டு, கொத்தமல்லிலாம் போட்டு வச்சுருந்தோம்ல அந்த மிக்சரை வந்து இது மேலே வந்து நம்ம ஸ்ப்ரெட் பண்ணிடலாம். ஆக்சுவலாக இதை வந்து நம்ம 1 பக்கம் ஸ்ப்ரெட் பண்ணால் மட்டும் போதும், 2 பக்கம் ஸ்ப்ரெட் பண்ணணுன்ட்டு அவசியம் இல்லை. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அடுத்த பக்கமும் திருப்பி அந்த ப்ரெட்லேயும் இதே மாதிரி தடவிக்கலாம். அடுத்தது நம்ம அடுப்பில் ஒரு தோசை தவா வச்சுட்டு நல்லா சூடானதும் நம்ம பட்டர் ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுருந்தோம்ல அந்த சைடு வந்து கீழே வர்ற மாதிரி, பேனோட தவாவோட காண்டாக்டில் வர்ற மாதிரி நம்ம போடணும் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் அதை நல்லா சூடான மெல்ட் ஆனோடனே அடுத்த சைடும் வந்து நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளுடைய கார்லிக் பிரெட் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். எங்கள் வீட்டில் இதை பிடிக்காதவங்க யாருமே கிடையாது. பசங்கள்லாம் எப்போவுமே மறுபடியும் செய்யுங்கன்னு கேட்டுகிட்டே இருப்பாங்க. நீங்கள் வெளியெல்லாம் இருந்து கார்லிக் பிரெட் இந்த மாதிரி ஆர்டர் பண்ணி சாப்பிட்றத விட வீட்லேயே நீங்கள் செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியும் கூட, வீட்லேயே நம்மளே க்ளீனாக செஞ்சு சாப்பிட்டோன்ற ஒரு ஃபீலிங்கும் நம்மளுக்கு இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த க்ரீன் டே ரெசிபீஸ் எல்லாம் பிடிச்சிருக்கோன்ட்டு நான் நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க.
இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. என்னோடய வீடியோஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு உங்களுக்கு வர்றதுக்கு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இந்த கார்லிக் பிரெட் பாருங்கள், நான் உங்களுக்கு கட் பண்ணி காமிக்கிறேன் எவ்வளோ சீஸியாக சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் இது போல் சுவையான ரெசிபியுடன் உங்களை நான் விரைவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கிறிஸ். அன்டில் தென் டேக் கேர், டாடா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.